Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோனா ஒரு மேஜிக்கல் ஹேர் ஆயில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த எண்ணெய் பாத்தீங்கனா என்னோட friend தான் எனக்கு சொன்னாங்க. அவங்கள லாஸ்ட் இயர் நான் மீட் பண்ணும்போது அவங்களுக்கு தலைமுடி ரொம்பவே முன்னாடி எல்லாம் கொட்டி போயிருந்தது. ரீசன்ட்டா அவங்கள மீட் பண்ணும்போது பாத்தீங்கனா முடி கொட்டின இடத்துல எல்லாம் புதுமுடி முளைச்சு முடி வந்து ரொம்பவே அடர்த்தியாவும் நல்ல கருமையாவும் ஆகி இருந்தது. அதுக்கு என்ன ரீசன்ட்டு நான் கேட்டப்ப தான் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன், அதனால் என்னோடய முடி கொட்டுறதும் நின்றுச்சு, அது மட்டும் இல்லாமல் டார்க்காகவும் ஹேர் வந்து ஆச்சுன்னு சொன்னாங்க. அந்த எண்ணெயை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரமே இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தொடைக்காட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் காய வச்சு வச்சுக்கோங்க. இந்த வெங்காயத்தில் ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் சேர்க்கக்கூடிய மிக்சி ஜார் பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நம்ம வந்து இதில் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஃபைனாக அரைப்பட்டு வரும். இப்போ இதை ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். அடிக்கனமான இருக்கக்கூடிய பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதோட எந்த கப்பில் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் பார்த்து வாங்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம காய்ச்ச போகிறோம். நீங்கள் பேன் பார்த்திங்கன்னா இரும்பு சட்டியாக இருந்தால் ரொம்பவே நல்லது. என்கிட்ட இரும்பு சட்டி இல்லாததால் இந்த மாதிரி அடிக்கனமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். அலுமினியம் பாத்திரம் வேண்டாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லாட்டி ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு செஞ்சிடாதீங்க, கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய வெங்காயத்தோட எசன்ஸ்லாம் இந்த எண்ணெயில் நல்லா ஊறி வரும். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்தால் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதோடய பேஸ்ட்டில் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகியிருக்கு. ஒரு கப் அளவுக்கு வெங்காயமும் ஒரு கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துருக்கேன். அரை மணி நேரம் கழித்து நமக்கு இந்த கலரில் வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் நேற்று நைட்டு செஞ்சு மறுநாள் காலையில் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, எண்ணெயிலையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு காட்டன் கிளாத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து மருதாணி அப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கலாம். எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சின்ன வெங்காயமோ இல்லாட்டி பெரிய வெங்காயமோ பயன்படுத்தி அதோடய பேஸ்ட்டு மட்டும் எண்ணெயில் சேர்த்தா போதும். அது தான் இருக்கத்துலேயே ரொம்ப நல்ல பெனிஃபிட்டான ரிசல்ட்டை கொடுக்குதுன்ட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி புழிஞ்ச மாதிரி வடிகட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த பவுலில் வந்துடும். ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் மொத்தமாகவே வந்துடும். இது வந்து கடைசியாக இருக்கக்கூடிய வெங்காயம். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயை ஒரு ஏர் டைட்டான கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய செஞ்சு ஒரு வருஷத்துக்கோ இல்லாட்டி ஆறு மாதத்துக்கோ நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் மட்டும் நீங்கள் அடிக்கடி செஞ்சிங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இந்த எண்ணெயை நான் வந்து ஒரு மாதமாக யூஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்போது செகண்ட் டைம் நான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணணும்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தலை முடியிலையும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மைல்டான ஷாம்பு போட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி நீங்கள் தலை குளிச்சுட்டு வாங்க. நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கக்கூடிய வெயில் படுறக்கூடிய இடத்துல வந்து வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.